ரேஷனலைசேஷன் ஸோ சர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு குவரிஸ் இருந்ததுனா நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸோட லிங்க் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸ்லாம் மறக்காம வாட்ச் பண்ணுங்க, பிகாஸ் அதில் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ வீடியோஸை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஜெனரல் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், ரூட் அண்டரில் ஏ. ஸோ இந்த மாதிரி ரேடிக்கல் சைன் கொடுத்து ரூட் அண்டரில் இருக்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடிக்கல். ஸோ இது வந்து ஈக்குவலன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏ ரேஸ் டு த பவர் 1/2. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா க்யூப் ரூட் கொடுத்துருக்காங்க, ரேடிக்கன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ரேஸ் டு த பவர் 1/3. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என் ரூட் ஆஃப் ஏ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ ரேஸ் டு த பவர் 1/n. ஸோ இங்கே என் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த சர்ட். இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா ஸ்கொயர் ரூட்னு மீனிங். இங்கே அதே மாதிரி எக்ஸ்பிரியன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஏ ரேஸ் டு த பவர் எம் டு த பவர் என். ஸோ பவர் டு த பவர் இருக்கும்போது பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது எல்லாமே பேசிக்ஸில் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேஷனலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக த்ரீ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டினாமினேட்டர் வந்து மோனோமியல் இரேஷனல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டினாமினேட்டர் எப்படி இருக்கலாம்னு பார்த்தா பைனாமியலாக கூட இருக்கலாம், டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரைனாமியல் இருக்கும். ஸோ இந்த த்ரீ டைப்ஸ்மே வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட டினாமினேட்டர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மோனோமியல் இரேஷனல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரூட் என் ரூட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா ஏ ரேஸ் டு த பவர் 1/n. உங்களோட ரேஷனலைசிங் ஃபேக்டர் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ உங்களோட ரேடிக்கன் எழுதிட்டு 1 - 1/n. ஸோ இது என் எதை டினோட் பண்ணுதுன்னா ஆர்டர் ஆஃப் த சர்ட். ஸோ இதை தான் இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ரேடிக்கன் டு த பவர் எப்படி இருக்கணும்னா 1 - 1/n, nன்றது ஆர்டர் ஆஃப் த சர்ட். ஸோ நீங்கள் எதால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இதான் வந்து உங்களோட ஆர் ஆஃப் ஃபேக்டர். ஸோ இது வந்து ஏ உங்களோட ரேடிக்கல் டு த பவர் 1 - 1/ஆர்டர் ஆஃப் த சர்ட். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட இரேஷனல் நம்பரை ரேஷ்னலாக வந்து கொண்டுட்டு வரதுக்காக தான் இது வந்து ரேஷ்னலைசேஷன் பண்ணுறோம்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து ரேடிக்கல் டு த பவர் 1 - 1/n. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு புரியும். ஸோ அந்த ஆர்எஃப் ஃபேக்டர் வந்துட்டு நீங்கள் எங்கே பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க வசனை வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறது இந்த ஆர்எஃப் ஃபேக்டர் வச்சு தான் நீங்கள் பண்ணுவீங்க. பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மோனோமியல் இரேஷனல் நம்பர். ஸோ உங்களோட டினாமினேட்டர் பாருங்க, சர்ட் பார்ட் கொடுத்துருப்பாங்க, ரூட் 7 ஸ்கொயர் ரூட் 7. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 multiplied by square root of 3. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கிடையாது, இங்கே என் வந்து ஆர்டர் ஆஃப் த சர்ட் என்னது 3, க்யூப் ரூட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா நம்பர் 4. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான் இருக்குது, விச் மீன்ஸ் இது வந்து மோனோமியல். ஃபர்ஸ்ட் டைப் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 by root 7. ஸோ வென் த டினாமினேட்டர் இஸ் மோனோமியல் இரேஷனல் நம்பர். ஸோ இதை வந்து இந்த சர்ட் பார்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ரேஷனலைசிங் ஃபேக்டர்லாம் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதோட ஆர்எஃப் ஃபேக்டர் எப்படி இருக்கும் நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து எதால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் 7 இதோட ஈக்குவலன்ட் ஃபார்ம் நமக்கு தெரியும், 7 raised to the power 1/2. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஏ ரேஸ் டு த பவர் 1/n, அதோட ஆர்எஃப் வந்து எப்படி இருக்கும், நம்ம ரேஷனலைசிங் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ரேஸ் டு த பவர் 1 - 1/n. அதே மாதிரி தான் இங்கே ஏன்னு இருக்க இடத்துல என்ன இருக்குது, 7 இருக்கு. 1 - 1/n இந்த பார்ட் எது 1/2. ஸோ 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 7 raised to the power. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 - 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 7 raised to the power 1/2. ஸோ 7 raised to the power 1/2 என்னது ரூட் 7. ஸோ எதால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறீங்க, ரூட் 7. ஸோ சும்மா வந்துட்டு இங்கே வந்து ரூட் 15 கொடுத்தாங்கன்னா ரூட் 15 அந்த மாதிரி போடுறாங்க, எதுக்காக வந்ததுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைப் 1 பார்த்தீங்கன்னா மோனோமியல் இரேஷனல் நம்பர் கொடுக்கும்போது இதுதான் ஜென்ரல் ஃபார்ம், உங்களோட ரேடிக்கல் டு த பவர் 1 - 1/ஆர்டர் ஆஃப் த சர்ட். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கொயர் ரூட் விச் மீன்ஸ் ஆர்டர் ஆஃப் த சர்ட் என்னது 2. ஸோ அதனால தான் 1 - 1/ஆர்டர் ஆஃப் த சர்ட் இங்கே போட்டிருக்கீங்க 2. ஸோ இதுக்கு எழுத பற்றிய 2 - 1/2. ஸோ 7 - 1/2. ஸோ 7 - 1/2 நீங்கள் எப்படி எழுதலாம், ரூட் 7. ஸோ ரூட் 7 தான் நீங்கள் போட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் டைப் 1க்கான எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதனால தான் இங்கேயும் மல்டிப்ளை இங்கேயும் டிவைட் பண்ணுறோம் கிடையாது. இதோட மீனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்எஃப் ஃபேக்டர் எதாவது மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மில் ஏ ரைஸ் டு த பவர் 1 - 1/n. எந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வென் த டினாமினேட்டர் வந்து என்ன இருக்கணும், மோனோமியல் இரேஷனல் நம்பர் கொடுக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் தான், 1 multiplied by root 7 பார்த்தீங்கன்னா ரூட் 7 டிவைட் பை ரூட் 7 ரூட் 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூட் 7 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 7 டிவைட் பை இந்த ரூட் 7 எப்படி எழுதலாம், 7 raised to the power 1/2 எழுதலாம், டு த பவர் என்ன இருக்குது 2.
So, na power to the power irukumbo enna sonna power rendiyum multiply pannum nama sollirundhom. 7 raised to the power 1 by 2 to the power 2 irundhadna 7 power rendiyum multiply pannum. So, multiplied by 2. Numerator and denominator same number irundha cancel out pannidvinga. So, which is equal to 7. இந்த இடத்துல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 7. சோ இதான் வந்து ஆன்சர் 1/7 into root 7. சோ ரேஷனலைசேஷன் எதுக்கு பண்றோம்னு நம்ம சொல்லிருந்தோம். இந்த இரேஷனல் பார்ட்ட உங்களோட டினோமினேட்டர் கேட்டிருக்காங்க. சோ உங்களோட டினோமினேட்டர் பார்ட்ட ரேஷனலா வந்து நீங்க கொண்டு வரதுக்காக பாத்தீங்கன்னா இந்த சர்வர் பார்ட்ட ரிமூவ் பண்ணிட்டோம். சோ உங்களோட டினோமினேட்டர் பாருங்க இப்போ வந்து ரூட்ல இருக்காது. சோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணவங்க நீங்க ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், டவுட்ஸும் வரும் உங்களுக்கு. சோ டவுட்ஸ் வந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்க அந்த பர்சனா சால்வ் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.